கார் நிறுத்துங்க ஐயா. ஐயா ஐயா கையெடுத்து கும்பிடுறேன் ஐயா, கார் கொஞ்சம் நிப்பாட்டுங்க ஐயா. ஐயா ஐயா லைன்மேன் எலக்ட்ரிக் மத்தியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கீழே விழுந்து ரத்தம் கொட்டிட்டு இருக்கியா, டவுன் ஆஸ்பத்திரி வரைக்கும் கொஞ்சம் உங்க கார்ல கொண்டு போய் விட்டுருங்க ஐயா. வண்டி இருக்குல்ல, மாட்டு வண்டியில போனா லேட் ஆயிரும் ஐயா, ரத்தம் கொட்டிட்டு இருக்கியா, தயவு பண்ணுங்க ஐயா, ஒரு உயிரை காப்பாத்துங்க ஐயா. இது பாருப்பா, எங்களுக்கு கச்சேரிக்கு நேரம் ஆயிடுச்சு, லேட்டா போறது எனக்கு பழக்கம் இல்ல, நீங்க லேட் பண்ணாம சீக்கிரமா அவனை வண்டியில ஏத்தி ஆஸ்பத்திரி கொண்டு போங்க ஐயா. ஐயா ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க, கடவுள் இருக்காரு காப்பாத்துவாரு. நீங்க தான் ஐயா கடவுள் மாதிரி இருந்து காப்பாத்தணும் ஐயா, கொஞ்சம் வண்டியில ஏத்திட்டு போங்க ஐயா. ஐயா ஐயா கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா. ஐயா 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 புள்ளகுட்டி கார பையன் மூர்த்தி உள்ள உட்காரு, இல்ல கதவு மூடு மூடுறா. டிரைவர் ம் எலக்ட்ரிக் கம்பத்துல இருந்து கீழே விழுந்து ஒருத்தர் தலையில அடிபட்டு போச்சு, இந்த ஆஸ்பத்திரியில தான் இருக்கிறதா சொன்னாங்க. அதோ அங்க எலக்ட்ரிக் கம்பத்துல இருந்து கீழே விழுந்து ஒருத்தருக்கு அடிபட்டுச்சு, அவர் இப்ப நல்லா இருக்காரு, அவர் செத்து போயிட்டாருங்க. இன்னும் 30 வருஷம் வாழ்ந்திருக்க வேண்டியவன், 30 நிமிஷம் தாமதத்தினால அநியாயமா செத்து போயிட்டாங்க. ராத்திரி பூரா பிள்ளை வேலை காணும், சமூக சேவையா இல்ல அந்த பொண்ணோட ராத்திரி பூரா செல்லாபமா? ஒருவேளை அதுவேதான் சமூக சேவையோ உங்களுக்கு எல்லாம்? பேர் இருக்கிற அளவுக்கு பெரிய மனுஷத்தன்மை இல்ல உங்களுக்கு, மதிப்பு இருக்கிற அளவுக்கு மனிதாபிமானம் இல்ல உங்களுக்கு, நீங்க ஒரு போலி. எலக்ட்ரிக் கம்பத்துல இருந்து கீழே விழுந்துட்டான ஒரு தொழிலாளி, அவன் ஆஸ்பத்திரியில செத்து போயிட்டான், அதை தெரிஞ்சுக்கங்க. சரி, அவன் செத்தான்னா அது அவன் தலையெழுத்து, அவன் கர்ம பலன், அதுக்கு நாம என்னடா செய்ய முடியும்? அவன் தலைவிதி நம்ம கையில இருந்துச்சுப்பா, நாம நினைச்சிருந்தா அவனை காப்பாத்திருக்க முடியும், ஆனா செய்யலையே. ஆண்டவன் காப்பாத்துவார்னு ஆசீர்வாதம் பண்ணி அவனை நடு ரோட்ல விட்டுட்டு நாம பாட்டு போயிட்டோம், கடைசியில எந்த கடவுளும் அவனை காப்பாத்தல. ஒரு அரை மணி நேரம் முன்னாடி அவன் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்திருந்தோம்னு வச்சுங்க, அவன் பொழைச்சிருந்திருப்பான், அப்படி அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தவன் தான் அவன் கடவுளா இருந்திருப்பான். நியாயம் பேசுனா உடனே வாய அடைச்சிருவீங்களே, அண்ணன் மாதிரி எல்லாருமே உங்க முன்னாடி ஊமையாவே இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. என்னால முடியாது, எனக்கு வாய் இருக்கு, நான் நியாய அநியாயம் பேசுவேன், தப்புன்னா கூட மேல நின்னுகிட்டு தப்புன்னு கத்துவேன். நீ பேசுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்காடா ராஸ்கல்? அவன் சாவுக்கு நான் தான் காரணங்கிறியா? இல்ல நானும் தான், விலகரி மார்த்தா நம்பளையே எதிர்த்து பேச திராணி இல்லாம நானும் தானே கார்ல கம்மன்னு உட்கார்ந்து இருந்தேன். சொல்ல போனா நாம ரெண்டு பேரும் தான் அவனை கொண்டுட்டோம், அப்பா புள்ள ரெண்டு பேருமே கொலகார பாவிங்க. உண்மைய சொல்லு, எங்க இருந்து எடுத்த அரிசிய சொல்லு. நான் கடையில இருந்து திருள்ள
ஃபேக்டரியில இருந்து சம்பளம் வாங்கி வரும்போது அப்பா புடிங்கினோம். வீட்டுல அடுப்பெறி வேணாமா? அதுக்காக என்னடா செஞ்ச? சொன்ன அடிக்க மாட்டீங்களம்மா? உனக்கு படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு ஆசையே இல்லையா? இருக்கியா? படிக்கணும்னு இருக்கியா? அம்மா போட்டு அடிக்கிறாங்க, நீ கேள்வி கேக்குறியா? தீவட்டி தடியா ராஸ்கோல் கம்மிநாடி, எங்க அப்பனை கேக்கிறதுக்கு யாரும் இல்லையா? இந்த வயசுல என்னடா இந்த கெட்ட பழக்கம்? உங்க அம்மா அப்பா யாரும் கேக்குறது இல்லையா? கையடியா, நான் சமைச்சு துட்டு தீவட்டி கம்பர்ல என்ன கேக்குறது? நீங்க எல்லாம் ஒழுங்கா படிச்சா இப்படி தீப்பெட்டி கம்பெனில வேலை பார்க்காம பெருசா வரலாம் தெரியல? டாக்டரா வரலாம், என்ஜினியரா வரலாம், ஏன் உங்கள ஒருத்த மந்திரியா கூட வரலாம்ல? என்னால முடியுமாயா? இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குது? ஒரு போன் பண்ணனும். இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் இல்லங்க, அத மூடி ரொம்ப நாளாச்சு. ஏயா, இந்த ஊர்ல குத்தமே நடக்கிறது இல்லங்க. குத்தமே நடக்காத ஊரா? என்னயா பிளடி ஊர் இது? இந்த ஊர்ல பெரிய மனுஷன் எவனாவது இருக்கானா? இது பெரிய மனுஷனா எங்க சின்னவர் தாங்க. இந்த ஊர் எல்லைக்குள்ள யாரும் குடிக்க கூடாது, அது எங்க ஊர் கட்டுப்பாடு. குடிக்கணும்னா பஞ்சாயத்து எல்லையை தாண்டி போய் குடிங்க. ஏயா, இது என்ன நினைச்சிருக்கிற நீ? சீமச்சாராயம் விசுக்கி குடிக்கிற தண்ணியா? ஆமா, குடிக்கிற தண்ணி. பாட்டில் மட்டும் சாராய பாட்டிலு. இப்ப குடிங்க. இங்க வெறும் தண்ணி குடிக்க பர்மிஷன் வாங்கணுமா? என்ன செய்யணும்? நீங்க போட்ட குப்பிய நீங்களே போறணும். இவ்வளவுதான? போடுங்க. இங்க இருக்க மாடெல்லாம் போடுற சாணியை தானே எடுத்து குப்பையில போடுதா? தப்பா எடுத்துக்காதீங்க, இது எங்க ஊர் கட்டுப்பாடுங்க. தமிழ்நாட்டுல இவ்வளவு கட்டுப்பாடோட பிளடி ஒரு கிராமம் இருக்கா? எல்லாம் எங்க சின்னவர் ஏற்பாடுங்க. பிளடி மூச்சுக்கு 300 தடவை சின்னவர் சின்னவருங்கிறிய, அவர் யாருயா? சின்னவரே, இவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. இவர் தாங்க எங்க சின்னவர். சின்னவர் சின்னவர்னு பிளடி பெருசா சொன்னீங்க, ரொம்ப சின்னவரா இருக்காரு. சின்னவரே வணக்கம். வணக்கங்க. நான் வந்து விகேஆர்னு பிரபலம் பார்லிமெண்ட் மெம்பர். அதுல ஒரு சிக்கல் பாருங்க, என்னை பத்தி எவனுக்குமே தெரியாது. ஏன்னா எப்பவும் பார்லிமெண்ட்ல நான் பேசுறதே இல்லை, அதனால பிரடி பத்திரிகையில வர்றதே இல்லை. பார்லிமெண்ட்ல நான் ஏன் பேசுறது இல்லைன்னா, எனக்கு அடிக்கடி பிரடி பிரடி பிரடிங்கிற வரும். இந்த பிரடிங்கிற வார்த்தை அன்பார்லிமெண்ட். இருந்தாலும் இந்த டெல்லி எம்பி எல்லாம் என்ன பார்த்தா ஓடுவானுங்க. பிரடி பிரடின்னு கூப்பிட்டா எவன் நிப்பான்? வணக்கம். வணக்கம். இந்த வணக்கம் உங்களுக்கு இல்லங்க, எங்க சின்னவருக்கு. சரியா? ஏன் தம்பி,
இவ்வளவு சின்ன வயசுல இந்த கிராமத்துல இப்படி இந்த கட்டுப்பாடு எப்படி வளர்த்தீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வணக்கம். இந்த வணக்கமும் உங்களுக்கு இல்லங்க, எங்க சின்னவருக்கு. யோ, யாரு கும்பிட்டாலும் எனக்கு இல்ல எனக்கு இல்லன்றிய? நான் ஒரு எம்பியா, எவனையாவது கும்பிட சொல்லியா? வணக்கங்க. போதியா? ஏன் தம்பி, இந்த ஊர்ல திருட்டு கிடையாதான், போலீஸ் ஸ்டேஷன் கிடையாதான், குடிக்கப்படாதான், இவ்வளவு பெரிய புரட்சியை எப்படி பிள்ளை உண்டு பண்ணீங்க? ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. என் வீடு என் நலன்னு இல்லாம நம்ம ஊரு நம்ம நாடுங்கிற எண்ணத்தை இந்த கிராமத்து ஜனங்களுக்கு உண்டாக்கின வணக்கம் அங்க இருக்க. அதனால ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாச்சு. எதை செஞ்சாலும் ஒரு சுய கட்டுப்பாட்டோட செய்யுங்கன்னு சொன்னேன். அதுபடி செஞ்சாங்க. உழைப்போட உயர்வு அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு. வணக்கம். அடேங்கப்பா, எவ்வளவு பெருசு, கழுத்தே ஒடிஞ்சிரு போல இருக்கு. ப்ரடி எல்லாம் உங்களுதானா? அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நிலத்தை நாங்களே குத்தைக்கு எடுத்து கிணறு தோண்டி பம்ப் செட் போட்டு எல்லாரும் சேர்ந்து உழைச்சோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏன் தம்பி, அந்த தண்ணி தொட்டியை நீங்க கட்டினதுதானா? ஆமாங்க, எங்க கிராமத்துக்காக நாங்களே கட்டிக்கிட்டோம். எல்லாத்துக்கும் அரசாங்கம் அரசாங்கம் அவங்க கையே எதிர்பார்க்கறது இல்ல, அதுக்காக அவங்க குடுக்கற உதவியும் மறுக்கறது இல்ல. ஓஹோ, வணக்கம் தம்பி. வணக்கம். இப்படி ஒரு மறுமலர்ச்சிய சைலண்டா பண்ணிட்டு சைலண்டா இருக்கிறீங்க. தமிழ்நாட்டுல இப்படி ஒரு ஊரு, இப்படி ஒரு ஆளு, இது வரைக்கும் பிளடி எனக்கு தெரியாம போச்சே. ராமராஜ்யத்தில உண்டு பண்ணிருக்க பிளடி, உன் கதை பெரிய ராமாயணம் போல இருக்க. மிச்சத்தையும் சொல்லு, பாதிபட்ல சொல்லணும். இது ராமாயணம் இல்லைங்க, கிராமாயணம்.